வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் மகாபெரியவா அப்படின்னு பத்ரி பாட்டி மகாபெரியவா கிட்ட சொல்கிறா. அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் ஏதோ கோவிலில் மத்தியானம் வரைக்கும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு வந்திருந்த எல்லோருக்கும் மகாபெரியவா தரிசனம் தந்து கொண்டிருந்தார். ஒரு வயசான பாட்டி நின்று கொண்டிருந்தாள். மகாபெரியவா தரிசனம் ஒன்றுதான் அவளுக்கு வாழ்வாதாரம். மகாபெரியவாளின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினாள். உனக்கு என்ன வேணும் கேளு என்றார் மகாபெரியவா. தன்னுடைய பரம பக்தை என்று தெரியும். சிரித்து கொண்டே அந்த பாட்டியை கிண்டினார் மகாபெரியவா. எனக்கு இனிமே என்ன வேணும்? சதா சர்வ காலமும் மகாபெரியவால ஆராதிச்சுண்டே இருந்தா அது ஒன்னே போரும் என்றால் பத்ரி பாட்டி. அதான் இருக்கே, குறையே இல்லாம பண்றியே. இப்போ இந்த க்ஷணம் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா சொல்லு அப்படின்னார் மகாபெரியவா. சுற்றி இருந்தவர்கள் ஏன் இப்படி குடைகிறார் என்று புரியாமல் முழித்தனர். மகாபெரியவா அப்படி சொன்னதும் பாட்டி கொஞ்சம் தயங்கினாள். விடுவாரா என்ன? இன்று அந்த பாட்டி வாயை கிண்டி கிளறி ஏதோ இமாலய விஷயத்தை தூசு மாதிரி உலகுக்கு காட்டும் திருவிளையாடல் அரங்கேற வேண்டாமா? சொல்லு சொல்லு, பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்தாசை பண்ணுறேன் என்றார் மகாபெரியவா. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் மகாபெரியவா, இந்த உசுறு போகிறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை அந்த பத்ரி நாராயணனை பார்க்கணும். மெதுவான குரலில் தயங்கி தயங்கி சொன்னால் பத்ரி பாட்டி. இதற்காகவே காத்திருந்தார் போல் பலமாக சிரித்தார் மகாபெரியவா. பத்ரி நாராயணனா, எதிரிலேயே பார்த்துட்டு தானே இருக்கே அப்படின்னார் மகாபெரியவா. எதிரில் மகாபெரியவா தானே இருக்கார், பத்ரி நாராயணன் எங்கே? என்ன சந்தேகமா அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா. சந்தேகம் இல்லை மகாபெரியவா, நீங்கள் சொல்றது புரியலை அப்படின்னு சொன்னா பத்ரி பாட்டி. இதோ இமாலய உண்மை திறந்தது. தனக்கு மேலே அண்ணாந்து பார்த்தார் மகாபெரியவா. மேலே பார், இது என்ன மரம் என்று கேட்டார். இலந்தை மரம் என்றால் பத்ரி பாட்டி. சமஸ்கிருதத்தில் இலந்தைக்குத்தான் பத்ரின்னு பேர், தெரியுமோ அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா. நாராயணா நாராயணா, பாட்டியும் சுற்றி இருந்தவர்களும் பேச்சு எழாமல் கன்னத்தில் போட்டுக்கொண்டனர். ஆம், பத்ரி மரத்தின் கீழே இருக்கும் நாராயணன் நானே என்று பட்டவர்த்தனமாக மகாபெரியவா திருவாக்கில் வந்ததை நேரில் கேட்க அந்த பாட்டியும் மற்றவர்களும் என்ன புண்ணியம் செய்தனரோ. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.